ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குக் வித் குட்டியில் விநாயகர் சதுர்த்தி பட்சணங்கள் சீரீஸில் மலர் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. ஒரு பிங்க் கலர் பூ தான் நம்ம செஞ்சுருக்கோங்க. நம்ம யூஸ்வலாக வந்து கொழுக்கட்டை வந்து ஒரு மோதகம் ஷேப்பில் தான் செஞ்சு செய்வோங்க. இந்த ஒரு இயரில் வந்து ஒரு புது முயற்சியாக வந்து பூ மாதிரி செய்கிறோங்க. நம்ம அதுக்கு நம்ம என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு கப் வந்து நான் கடைகளில் விற்கிற மாவு தான் வாங்கியிருக்கேங்க. அதை வந்து நான் கொஞ்சம் லைட்டாக சூடு ஏறுற அளவுக்கு வறுத்துக்கிறோங்க. ஒரு கடாயில் பூர்ணத்துக்கு வந்து தேங்காயும் நாட்டு சக்கரையும் எடுத்துருக்கோங்க. நாட்டு சக்கரை வந்து முக்கால் கப்புனா தேங்காய் வந்து ஒரு பங்குங்க. அதை வந்து நல்லா வந்து ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வந்து கலரி விட்டாவே வந்து நல்லா ஒட்டி வந்துடுங்க. இப்போ இந்த கலருக்காக நான் வந்து ஜெம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெம்ஸ் வந்து ஒரு 8 ஜெம்ஸ் எடுத்துருக்கோங்க இந்த கலருக்கு. இப்போ மேலால் மட்டும் அந்த கலர் வந்து ஒரு சின்ன ஸ்பூன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த ஜெம்ஸை போட்டிங்கன்னா மேலே இருக்க கலர் வந்து வந்துடுங்க. அப்புறம் அந்த வெள்ளை மா ஜெம்ஸை வந்து தூரம் எடுத்து வச்சுடுங்க. இப்போ வந்து நல்ல ஒரு கப் மாவுக்கு 1 கப் அளவு சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சுங்க. அதில் கொஞ்சம் நெய் விட்டு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மாவில் வந்து ஊற்றுனோம்னா நமக்கு சப்பாத்தி மாவுக்கு நமக்கு மாவு வந்து ரெடி ஆகிடுங்க. இப்போ நம்ம வந்து அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலர் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த கலர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் பிங்க் கலரு. இந்த பிங்க் கலருக்கு வந்து நீங்கள் இப்போ இப்படி வந்து எடுக்கலைன்னா கொஞ்சம் பீட்ரூட் எசன்ஸு, பீட்ரூட்டை வந்து தோல் சீவிட்டு அந்த தண்ணி அப்படி புளிஞ்சிங்கன்னா கூட வந்துடுங்க. அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விட்டிங்கன்னா கூட இந்த பிங்க் கலர் வருங்க. பாருங்கள் இது மாதிரி வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் முதல்ல ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த இது வச்சு தான் பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் ஒரு 2 பாலித்தீன் கவருக்கு நடுவில் வந்து வச்சு தேய்ச்சிங்கன்னா கூட நமக்கு வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் கிடச்சிருங்க. அந்த ரவுண்டை வந்து உள்ளே பூர்ண வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு 5 இதழாக வந்து ஒட்டிட்டு 5 இதழ் மாதிரி இப்படி நல்லா வந்து அந்த எட்ஜஸை வந்து இப்படி அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து பிரித்து விட்டு ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து அடியில் வந்து மடக்கி விட்டுறாங்க. அவ்வளோதாங்க. அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிருங்க. எப்போ பார் நம்ம வந்து இந்த வெளி மாவு வந்து நம்ம கடையில் கிடைக்கிற மோல்டு வச்சு தான் செய்வாங்க. இது மாதிரியெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப நம்ம கிட்ஸையும் அட்ராக்ட் பண்ணலாம், நமக்கே ஒரு திருப்தி இருக்குங்க. ஆஹா, நம்ம வேறு ஏதோ வந்து புதுசாக செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே ஒரு ஆசையாகவும் இருக்குங்க. அதுக்காக தான் இது மாதிரியெல்லாம் வந்து புதுசாக எதாவது முயற்சி செய்கிறோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து ஆவியில் வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அவ்வளோதாங்க. வேணா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு நம்ம மலர் கொழுக்கட்டை. இது மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒன்று அதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்கு சூப்பராக இருக்குங்க. நமக்கு வெளியில் இருக்க இது மாவும் வந்து யூஸ்வலாக செய்கிறத விட இது மாதிரி நம்ம செஞ்சுருக்கிறப்போ சாஃப்டாக வருங்க. இந்த ஃபோல்டிங் வந்து உங்களுக்கு வரலன்னா கொஞ்சம் நெய் தடவி அந்த பூ மாதிரி பெட்டல்ஸ் மாதிரி நீங்கள் அழுத்தம் கொடுத்து இழுத்திங்கன்னா வந்து ஈஸியாக வந்து ஃபோல்ட் ஆயிருங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் வந்து எப்படி வந்ததுன்னு சொல்லி கட்டாயம் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.